குப்பு சாமியா, குப் சாமியா, ராம் சாமியா, தம் சாமியா, எனக்கு ஒரே சிரிப்பு வருது. மௌலி சிரிக்காத ராம். ஆறு படவுடு கட்டினவர் கொஞ்சம் நாட்டியானாரு. சரி, டான்ஸ் மாஸ்டர்லாம் கிடையாது, இப்போ நீ வேணா வரையா ஒரு பாட்டுக்கு என்ன வரேன் சார். ட்ராலி தள்ள போன பையன் நான். கோயம்புத்தூர் பாஷையில் எனக்கு யார் குரு தெரியுமா அந்த லாங்குவேஜுக்கு? இப்படி ஐயோயோ அப்படிங்கிறதோ, அதுக்கப்புறம் அப்படிம்பாங்க. இது ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. இது யார் யாருன்னு கூடு விட்டு கூடு பாஞ்சவங்க தான் அவங்க. காமெடி பாட்டு, பாட்டில் வந்து நகைச்சுவை இருக்கக்கூடாதா? இப்போ வந்து வெண்பாவே ஹியூமரஸா எழுதலாம். இல்ல, காலமயமா எழுதிருக்காரு. வாலி சார் நிறைய கொண்டு வந்து, வாலி நிறைய எழுதிருக்காரு, நிறைய ஹியூமர் கொண்டு வந்து. பட் அந்த மாதிரி இப்போ வந்து காமெடிக்கு ஒரு ஒரு சீன், காமெடினா சீன் தான் நம்ம காட்டுறோம். ஒரு படத்துல ஆறாரோ அடி ஆறாரோ அசட்டு போய உள்ள ஆறாரோ, எம்ஜிஆர் அண்ட் நாகேஷ் பண்ணது காசிக்கு போகும் சன்னியாசி, அந்த மாதிரி காமெடியா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? என்எஸ்கே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் இது? என்எஸ்கே எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன். கருப்பு மார்க்கெட்டில் சுற்றி திரிந்தாயோ, கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன். கிண்டிரேசில் சுற்றி திரிந்தாயோ, கிண்டிரேசில் சுற்றி திரிந்தாயோ, கிண்டிரேசில் சுற்றி திரிந்தாயோ, கிண்டிரேசில் சுற்றி திரிந்தாயோ, இரக்கம் இல்லாதவன் கையில் இருக்கும் படத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு வரும். ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் அது. வந்து இன்னைக்கு பொருந்தும், அது இன்னைக்கு பொருந்தும். அண்ட் இவர் வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கெல்லாம் அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அண்ட் அவரும் நிறையா ஓரளவுக்கு நகைச்சுவை எழுதினார். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வந்து இப்போ ஃபுல்லாக இடம் கொடுத்துட்டாரு டைரக்டர், அதாவது பமல் கேல ரங்கசாமி, கந்தசாமி, மாடசாமி பாட்டு கல்யாணம் கட்டிக்கினாங்கன்னு ஒரு பாட்டு வரும். அன்றைக்கி வந்து அந்த அந்த சீனோட கண்டினியூஷன் தான் நீங்கள் எழுதின பாட்டு. அந்த சீன் என்னன்னா, இந்த குப்புசாமியும் ராமசாமியும் கந்தசாமியும் அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு வந்து குப்பு சாமியா, குப் சாமியா, ராம் சாமியா, தம் சாமியா, எனக்கு ஒரே சிரிப்பு வருது. மௌலி சிரிக்காத ராம், அவர் ஏன் சிரிக்கிறார் அப்படின்னு அவங்களாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் சீனே நின்று போயிடும் போகிறது. மௌலி நீங்கள் மௌலி வெளில போய்டு, நீங்கள் நின்று சிரிச்சு வெளில மௌலி, எனக்கு சிரிப்பு கொடுத்து மௌலி, ட்ராமாவில் வர மாதிரி நல்லா ஜாலியாகவும் இருக்குது ஒரு இடத்துல, நீ சிரிக்காத உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு கொடுத்துடா அப்படின்னு சொல்லி எனக்கு வெளில அமைச்சான். பட் அந்த பாட்டு எக்ஸலன்ட் சாங், வெரி வெல் ரிட்டன் காமெடி சாங். அதை நேரில் பாடி காமிங்க. ஆறு படவுடு கட்டினவர் கொஞ்சம் நாட்டியானார், டபுள் டூட்டி செஞ்சார், ஆனா பட்ஜெட்டு தாளாத பழனிமலையில ஆண்டியா நின்னாரு, கோமண ஆண்டியா நின்னாரு, தம்பி எழுமலையாங்கெதியப்பா, எக்கச்சக்கமா கடனுப்பா, ஆண்டவனுக்கு இந்த கதினா அல்புங்க கரிய நினைச்சுப்பா. அப்பள்ளாட்டம் போன பையன் அழுகி போய் வந்திருக்கான் மேரேஜ்னால, அண்ணங்காரன் சொன்ன பேச்சு கேக்கா தொட்டு மொல்ல மாறி பாழா போட்டானே, வண்டி கட்ட ஆம்பளக்கு கால் கட்டு கூடாது, இது டென்ஸ் கட்ட பள்ளம் எடுக்கிற வேலைக்கு ஆவாது பாடு. சூப்பர் சாங் சார், சூப்பர் சாங். கரெக்டா, அது இலக்கணமே உண்டு சார் இந்த லாங்குவேஜுக்கு. ஆமா, அது இங்கே தான் இருந்து அங்காட்டியம் அப்படின்றது இருக்கு தெரியுமா? அது என்ன, அது என்னத்துக்கு, அது என்ன இலக்கணம் சொல்றதுன்னு இல்லை, இங்கே தான் இருந்து அங்காட்டியம்னு பார்த்தேன், அதுக்கு என்ன அது இலக்கணம் சொல்ல குறிப்பு சொல்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி அப்புறம் இந்த இஸ்துக்குன்னு ஈருக்கட்டு எதிர் மாதிரி பேரச்சோம், நாக்கு கட்ட வாய்கட்டு எதிர் மாதிரி பேரச்சோம், அது அப்புறம் நீ கண்டு அப்படின்வாங்க. அந்த நீ கண்டுங்கிறது சொல்லலைன்னா அது முழுமை பெறாது. அது கிட்டத்தட்ட பெரிய சமஸ்கிருத மொழிகள்லாம் அதுல இருக்கு சார். அதாவது இப்ப படாங்க கஷ்மலம்ன்றாங்களே, அது ஆக்சுவலி சான்ஸ்கிரிட் கஷ்மலம், கஷ்மலம் அதுதான். ஏன்னா ஒரு ரிக்ஷாக்காரரோ யாரோ ஒரு ஆயிரம் ஏத்தின்னு போவாரு, டே கஷ்மலம் சொன்னா கேள்றா இடது பக்கம் போன்னு சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ நல்ல திட்டாரு இது ஆயிரம் சொல்றாருன்னு இவங்க பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜாம்பஜார் பக்கம் போகும்போது அவர் வந்து, ஏய் அந்த பக்கம் கலீஜ் ஆகுது அங்கே போகாதேன்னு. கலீஜுங்கிறது வந்து உருது வார்த்தை, உருது வார்த்தை கலீஜ், அதெல்லாம் இங்கே சேர்ந்துருச்சு அது.
ஸோ அது ஒரு தனி உன்னத மொழி தான் மெட்ராஸ் மொழி. அது வந்து கேலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இந்த நம்ம காதலா காதலா கூட காசு மேலே காசு வந்து காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் மேந்து காசு காசுவா ராஜலட்சுமி கட்டுகிற நேரம் மேந்து ஆனந்தம் கை காத்துதான். லிரிக் மறந்து போச்சு. அது வீட்டுக்கு வீடுல நாகேஷ் வந்து லக்ஷ்மிய லவ் பண்ணுவார். ஆயிரம் நிலவே வாரிக் மறந்துட்டு வேற வழி இல்லை. அதாவது பாலச்சந்தர் சார் வந்து நானவநிலை படம் பண்ணிட்டுருக்காரு. நானவநிலை படம் பண்ணும்போது கூடவே இருக்கணுங்கிற சந்தோஷத்தில் நான் என்ன வேணால் என்ன வேலை வேணால் பண்ணுறது தானே அனந்த் சார்கிட்ட சிபாரிசு பண்ணி, சரி டான்ஸ் மாஸ்டர்லாம் கிடையாது இப்போ நீ வேணால் வரையா அங்கே ஒரு பாட்டுக்கு என்ன வரேன் சார்னு ட்ராலி தள்ள போன பையன் நான். தாளத்துக்கு தள்ளணும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பாலச்சந்திர சார் சொல்லுவார் இங்கேருந்து இங்கே நடந்து வாங்கன்னு. ஜெயபாரதிக்கு ஏதாவது நளினமாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த காவிரி ஆற்றுல நடு பாறையில் நிற்க சொல்லுவாங்க, அவங்கள கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த பாறையில் ஏற்றி கொடுத்து நிறுத்திட்டு வரணும். இவ்வளோதான் வேலை. அப்போ நான் வந்து ஜெயபாரதி கிட்ட மலையாளத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லி, ஏன்னா எங்கள் வாத்தியார் தங்கப்ப மாஸ்டர் வந்து மலையாளம், அதனால் ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லி, ஏ என்னடா மலையாளம் பேசுவா அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. அடுத்த நாள் இந்த தம்பி கேரக்டர் ஒன்று வருது, இவனே போட்டா என்ன அப்படின்னாரு. அது அந்த கரையோடு முடிஞ்சு போயிடும், அந்த ஆகவரி கரையோடு முடிஞ்சு போயிடும். அங்கே திடீர்னு நான் பேசுகிறதுக்காக வந்ததும் அதை அப்படியே மனசுலேயே வச்சுருந்தார். அவர்கள் வரும்போது இவன் நாயரா போட்டா என்ன, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எதிர்நீச்சலில் வச்சுருக்கார் அந்த மாதிரி கேரக்டர். பட் வென் இட் கேம் டு மீ இட் பிகேம் மோர் ஆத்தன்டிக், மோர் ஆத்தன்டிக். செய்தி கேட்டோ இல்லாமல் அது தாண்டி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதில் ஃபஸ்ட்டு டே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாலச்சந்தர் சார். நான் வந்து இது வந்து நீங்கள் என்ன ஒன்றும் சாப்பிட மாட்டேங்களான்னு கேட்பாங்க அவங்க. நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல ஏதாவது சாப்பா, ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஃபுல் டைலாக். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் எப்பவும் காலையில் சாப்பிட்டா அவ்வளோதான். இது நான் இது இந்த ஒட்டகம் தமிழில் என்ன சொல்லுவீங்க, என்ன ஒட்டகம் தானே, ஆ ஒட்டகம் போலையா அப்படின்னு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா மலையாளம் மாதிரியே இருக்கும். இட் இஸ் நாட் பாலக்காடு இருந்தானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு திருவனந்தபுரத்துக்கார மாதிரி ஒன்று பண்ணுங்க. எங்கள் டூப்பில் ஒருத்தருக்கா சார் ராஜாமணின்ட்டு, நாங்கள் சபரிமலை போகிறச்சு அவனுக்கு தமிழ் தான் மலையாளம் தெரியும். பட் இருந்தாலும் அந்த மேல்சாந்திக்கிட்ட நாங்கள் சொன்னோம், டே அந்த அவர்கிட்ட அந்த பிரசாதம் வாங்கிட்டு உடம்போம். இவன் போய்ட்டு எல்லா மேல்சாந்தி நாங்கள் எல்லோரும் மெட்ராஸிலிருந்து இங்கே வருகிறோம், எங்களுக்கு இந்த அடையும் இதுவும் திருவள்ளுவரே சொல்லுகிற யாகாவ மலையாளத்தில் திருவள்ளுவர்லாம் போயிட்டு அவர் அவர் மேல் சாந்தி உனக்கு என்ன பட்சணம் தானே, உனக்கு ஏன் அது இவ்வளோ சிரமப்படுறேன். அவர் தமிழில் பேசுகிறார். ஆக்சுவலி இவன் ஃபுல்லாக தமிழே பேசுவான் சார். அன்னைக்கே சொல்லிருக்காரு எங்கள் மலையாளத்தில் தாயும் பிள்ளையும் வேறானாலும் வாயும் வயிறும் ஒன்றுன்னு மலையாளத்தில் சொல்லிருக்காருமா. மலையாளத்தில் எப்படி சொல்ல முடியாது ஃபுல்லாக தமிழ் இல்லை. அதனால அந்த மாதிரி ஆட்கள் நிறையா பேர் இருந்ததுனால பாலச்சந்தர் சாருக்கு வந்து அவர்கள் அந்த அஃபினிட்டி ஃபார் லாங்குவேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா என்ன வந்தது இப்போ தெலுங்கு சத்யலீலாவதியில் கோயம்புத்தூர் பாஷையில் எனக்கு யார் குரு தெரியுமா அந்த லாங்குவேஜுக்கு, கோவை சரளா. அதாவது நம்ம குருங்கிறது வந்து வெள்ள தாடி வச்சு காலேஜ் பக்கத்தில் ஹோல் ராஜ்கமல் அத்தனை பேரும் வாட்ச்மேன் ஆரம்பித்த அத்தனை பேரும் வந்து இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐயோ கோவை சரளாவும் வேற யாரும் ஜோடி அப்படின் வேற ஜோடி. நீங்கள் வந்து நீங்க சொன்னீங்களே ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, நீ பாருங்க அப்புறம் படத்துக்கு போறாஸ். இதெல்லாம் வந்து பழக்கத்தில் வர்றது தான். இப்போ எனக்கு வந்து காமெடி அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு விஸ்தாரமாக இடம் கொடுத்தது வந்து பாலச்சந்தர் சார் தான். அதுவும் டைம் சொல்லுவார், அது இது இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு, அந்த அதுக்கு மேலே இழுக்காத அப்படிங்கிறது சும்மா இல்லை வாதியார்னு அவரை சொல்கிறது. அது கிளாஸு டைம்னு சொல்லியே தவிர காசு கொடுத்து யார் சார் கற்றுக் கொடுப்பாங்க, அது இவர் தான் பண்ணார். அது இஸ் எ கிரேட் டீச்சர், வெரி கிரேட் டீச்சர். அந்த நிறுத்து போகிறோம் எங்கே ஓடாத அப்படிம்பாது, ஓடாத என்ன இதத்துக்கு என்னடா கெடுத்துட்டியா அந்த டைலாகே நல்லா சொல்லு. அப்புறம் ரொம்ப இழுத்தானா அப்புறம் கேமராடா இது ஃபிலிம் ஓடினுக்கு நீ என்ன இவ்வளோ இழுக்கிற, மலையாள படத்தில் நடிச்சு நடிச்சு ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சுட்டேன் போதும் குயிக்காக பண்ணேன்னு. இந்த தாளக்கட்டு வந்து அவருக்கு ரொம்ப தெரியும். அது
அது ஹியூமர்லாம், அதுவும் நாகேஷ் அவரும் நான் அப்புறம் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்து இவர் நாகேஷை பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா நாகேஷ் தானே முதல்ல தெரியும் பாலச்சந்திர சாருக்கு முன்னாடி அந்த இப்படி ஐயோயோ அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அப்படிம்பாங்க. இது ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. இது யார் யாருன்னு கூடு விட்டு கூடு பாஞ்சவங்க தான் அவங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டா பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க, இப்படி தலையாட்டிட்டு தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அப்படிம்பாரு. இதுலேருந்து ஆரம்பிச்சு அது நாகேஷ் முத்திரை மட்டும்தான், வேறு எந்த காமெடின்ட்டு பார்க்க முடியாது. வேற எங்கேயும் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது. என்எஸ்கே அப்படி பண்ண மாட்டார், சந்திரபாபு அப்படி பண்ண மாட்டார், அது வேற மாதிரி இருக்கும்.